வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் இளைஞர்கள் சிலரும் இன்று இணைந்து கொண்டனர். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் பதில் கூறப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் கடும் மழைக்கும் மத்தியிலும் மூன்றாவது நாளாக போராட்டம் தொடர்கின்றது. வவுனியா தபால் நிலையத்துக்கு அருகில் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் மூன்றாவது நாளாக இன்றும் தொடர்கிறது. தற்காலிக கூடாரம் அமைத்து இரவு பகலாக தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். உண்ணாவிரதத்து எங்களுக்கு இடையில குழப்பவும் யோசிக்க கூடாது, நாங்கள் குழம்பவும் மாட்டோம். உறுதியான முடிவு எங்களுக்கு வேணும். அதே நேரம் பொய்யுக்கு சொல்லி எங்களை சமாளிச்சு இவ்வளவு நாளும் பே காட்டின மாதிரி இல்லாமலுக்கு ஒரு நல்ல முடிவு இல்லாமலுக்கு நாங்கள் இதுக்குள்ள மயங்கி விழுந்து இப்படியே செயலட்டு போனாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த இதுல இருந்து விடுபட மாட்டோம்ன்றத உறுதியாக சொல்றோம். நாங்கள் தண்ணி கூட குடிக்காம இருக்கிறோம், எல்லாருக்கும் தஞ்சக்கேடு, மயக்கம் மாறு நிலையில கதைக்கிற கூட வல்லமை குறைஞ்சு கொண்டு போகுது. காணா போனார்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு பதில் தரவணும். இது உண்ணாவிரதம் என்று ஒரு புனிதமானது, அதுல உண்ணாவிரதத்தை கொச்சப்படுத்துறதுக்கோ அதுல இருந்து பின்வாங்குறதுக்கோ நாங்கள் இதுல யாரும் இல்லை. காணப்பட்டோரின் உறவினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் சிலரும் பின்னர் இணைந்து கொண்டிருந்தனர். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் 55 முதல் 70 வரையான வயதுகளை உடையவர்கள் என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாகம்பி ஆனந்த சங்கரி இன்று சென்றிருந்தார். ஒரு கூட்டு முயற்சியாக சம்பந்தப்பட்டவர்கள் தலைவர்கள் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஒரு முயற்சியை எடுத்திருந்தால் பெருமளவில் வெற்றி கண்டிக்க முடியும் என்று என்னுடைய கருத்து ராணுவத்தில் பயப்படுகின்றார்கள். இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. குற்றம் செய்தவர்களை ராணுவம் இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி தண்டிக்க வேண்டிய கடமை உண்டு. அந்த செயல்படாத அரசாங்கத்தை செயல்பட வைக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய கருத்து. வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பொதுசன தொடர்பாடல் அதிகாரி ஒருவர் உண்ணாவிரதம் இடம்பெறும் இடத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தார். இந்த போராட்டம் வந்து பகிரங்கமாக உத்தியோகங்களோ செயலாளர்களோ வந்து தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. முதலமைச்சரே வந்தாலே தீர்க்கலாமா என்று ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் முதலமைச்சர் ஜனாதிபதி பிரதமர் போன்ற உயர்மட்ட தலைவர்கள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முதலமைச்சரை சொல்லுவோம். அதபடியா நீங்கள் நாங்கள் இங்கே பிரச்சனை தீர்க்க வரையில பிரச்சனை என்னென்று அறிந்து என்ன மாதிரி ரிப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த நிலையில் உண்ணாவிரதத்தை வலுப்படுத்தி தீர்வை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இளைஞர்கள் சிலரும் இன்று போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஏன் வரணும் என்று யாரும் அப்படி நினைக்காதீங்க, எல்லாரும் வரணும். ஏனென்றா இது உங்களோட வீட்டு ஒருத்தரையும் காணாமல் போய் அப்படியெல்லாம் இருக்கலாம், காணாமல் போயிலன்னு நீங்கள் பேசாமல் வீட்டுக்கு இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறவையோட வலியும் வேதனையும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அது உரியது. வேலை இருக்குது, வேலை இல்லை, எல்லாருக்கும் வேலை இருக்குது தான் இல்லை. ஒரு நாள் எங்களோட சனத்துக்காக ஒரு நாள் ஒதுக்கி அவையோட வந்து இங்கே அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுங்க. தகுந்த பதிலை உடனடியாக இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். சாகும்பறை உண்ணாவிரத போராட்டத்திலே அரசியல்வாதிகள் பங்கு எடுப்பது என்பதை ஒரு கொச்சப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அரசியல்வாதிகள் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு முடிவு தர வேண்டியவர்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு அடைக்கலான வருகிறார், ஒரு நாளைக்கு சிவசக்தி ஆனந்தன் வருகிறார், ஒரு நாளைக்கு 800 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரார்கள். உடனடியாக இந்த பாராளுமன்றத்திலே அவர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி ஒரு பாராளுமன்றத்திலே காணாமல் போன தமிழ் உறவுகள், மேனிய முஸ்லீம் உறவுகள், சிங்கள உறவுகளுக்கு என்ன பதில் விரைவாக? எதிர்க்கட்சி என்கின்ற ஒரு பதவியை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்கள் விரைவான ஒரு தீர்க்கமான பதிலை வழங்க முடியும். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் வலுவிழந்த நிலையில் அவர்களை இன்று மாலை வைத்தியர்கள் பரிசோதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு பதில் கூறப்பட வேண்டும், சகல அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது.